இந்தியாவில் நெடுஞ்சாலைகள் ஏற்பட காரணமான அரசர் யார் அப்படின்னு? ஆப்ஷன் ஏ ஷெர்ஷா சூரி, பி அக்பர், சி இப்ராஹிம் லோடி, டி பெண்டிங் பிரபு. கரெக்டான ஆன்சர் எடுத்துட்டோம்னா ஷெர்ஷா சூரி தான் இந்தியாவில் நெடுஞ்சாலைகள் ஏற்பட காரணமான அரசராக கருதப்படுகிறார். வங்காளத்தில் வந்து செனாகான் இமயத்திலிருந்து சிந்து வரைக்கும் வந்து சராக் இ ஆலம் எனப்படும் 1500 க்ரோஸ் நீளமுள்ள சாலையை வந்து இவர் அமைத்தார். இது வந்து இப்போதைய சாலையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிராண்டி ட்ரக்ஸ் அப்படிங்கிற சாலையுடன் ஒப்பிடுகிறாங்க. இரண்டாவதாக வந்து இவர் ஆக்ராவிலிருந்து பர்கானுக்கு வந்து இரண்டாவது ஒரு சாலை அமைத்தார். இவ்வாறாக 4-5 சாலைகள் வந்து மிக நீளமான சாலை வந்து இந்தியாவில் இவர் ஏற்படுத்திய காரணத்தினால் ஷெர்ஷா சூரி தான் வந்து இந்தியாவின் நெடுஞ்சாலை ஏற்பட காரணமான அரசராக கருதப்படுகிறார். அக்பர் நம்ம எடுத்துட்டோம்னா அக்பர் வந்து ஏன் நம்ம நெடுஞ்சாலை அரசராக கருதலன்னு சொன்னா அவர் சமயத்திற்கும் நிலமானிய முறைக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால் அவர் வந்து இதுல இந்தியா நெடுஞ்சாலை ஏற்பட காரணமான அரசராக இவர் கருதப்பட முடியாது. கரெக்டான ஆன்சர் ஷெர்ஷா சூரி. தலைக்கோட்டை போருடைய விளைவு என்ன? கிருஷ்ணதேவராயர் வந்து அரசரானார், அக்பர் பிடிபட்டார், ஸ்ரீ முகமது முகலாய அரசருக்கு வித்திட்டது, டி வந்து மேற்கூறிய எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. கரெக்டான ஆன்சர் முகலாய அரசருக்கு தான் இது வித்திட்டதுன்னு சொல்றாங்க. தலைக்கோட்டை போர் வந்து ஏறாவடி காலத்தில் நடைபெற்றதுன்னா கிருஷ்ணதேவராயருக்கு பின் அவருடைய மகன் வந்து ராமராயரோட ஆட்சியில் தான் வந்து இந்த போர் வந்து ஏற்பட்டது. இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு போராக வந்து கருதப்படுகிறது. பாமணி அரசர்கள் எல்லாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கிபி 1565 தலைக்கோட்டை என்ற இடத்துல வந்து ராமராயரை வந்து தோற்கடித்து ஹம்பி என்ற நகரை வந்து அழித்தார்கள். அதனால் அந்த பாமணி அரசர்கள் அப்படிங்க எடுத்துக்கப்பட போகும்போது அதற்கு பின் பாமணி அரசு அதற்கு பின்னாடி வந்தவங்க முகலாய அரசர்கள். அதனால முகலாய அரசுக்கு தான் இந்த தலைக்கோட்டை போர் வருவதற்கு ஒரு வித்தாக வந்து அமைந்தது. சதி யாருடைய காலத்தில் நிறுத்தப்பட்டது? ஏ கானிங் பிரபு, பி காரன் வாலின்ஸ் பிரபு, சி வேவல் பிரபு, டி பெண்டிங் பிரபு. சரியான ஆன்சர் பெண்டிங் பிரபு என்பதுதான். சதி என்பது என்ன அப்படின்னு சொன்னோம்னா சதி என்பது ஒரு உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கம். அந்த காலத்துல கணவன் இறந்தவுடன் மனைவி கணவுடன் சேர்ந்து உடன்கட்டை ஏறுவதன் உடன்கட்டை ஏறக்கூடிய ஒரு பழக்கமாக கருதப்பட்டது. இது வந்து காரன் வாலின்ஸ் பிரபு, கானிங் பிரபு, வேவல் பிரபு இவங்க மூன்று நாமையை எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னோம்னா இவங்க இந்தியாவில் வந்து தன்னுடைய பேர் தன்னுடைய ஆட்சி எங்கெங்க அமைக்கணும் அப்படிங்கறத இவங்களுடைய நோக்கமா இருந்தது. பெண்டிங் பிரபு வந்து ஒரு சமுதாய சீர்திருத்தவாதியாக வந்து இந்தியாவில் வந்து கருதப்பட்டார். அப்ப இந்திய மக்களால் வந்து என்றுமே அவருடைய நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு வந்து அவ்வளவு சமுதாய சீர்திருத்தங்களை வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வந்தார். குழந்தை திருமண சட்டம், சதி என்ற பழக்கம், இதெல்லாம் வந்து அவருடைய காலத்தில் ஒழிக்கப்பட்டது. அதனாலதான் கரெக்டான ஆன்சர் பெண்டிங் பிரபு என்பது மிக சரியான ஆன்சராக கருதப்படுகிறது. ஜலாலுதீன் முகமதின் வேறு பெயர் என்ன? ஏ பாபர், பி ஹுமாயூன், சி அக்பர், டி ஷாஜஹான். ஆன்சர் சி அக்பர் என்பதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா பாபர் வந்து பாபருடைய பையன்தான் வந்து ஹிமாயூன், ஹிமாயூனுடைய பையன்தான் வந்து அக்பர், அக்பருடைய பையன்தான் வந்து ஷாஜஹான் சொல்றாங்க. இவருடைய ஒவ்வொருத்தருக்கும் இயற்கையான ஒரு பெயர் ஒன்று உண்டு. அதில் வந்து அக்பருடைய இயற்கையான பெயர் வந்து ஜலாலுதீன் அப்படிங்கிறது வந்து இவருடைய இயற்பெயர். அதுக்கு பிறகுதான் அவர் வந்து அக்பர் என்று போற்றப்பட்டார். மகா அக்பர் என்றும் இவர் வந்து இந்தியாவில் வந்து அழைக்கப்படுகிறார். வங்காளத்தை இரண்டாக பிரித்தவர் யார்? ஏ ராபர்ட் கிளைவ், பி ஹர்ஷன் பிரபு, சி டல்ஹௌசி பிரபு, டி கானிங் பிரபு. வங்காளத்தை இரண்டாக பிரிக்கப்பட்டவர் வந்து எடுத்துட்டோம்னா கரெக்டான ஆன்சர் ஹர்ஷன் பிரபு தான் சொல்லுவாங்க. ராபர்ட் கிளைவை நம்ம ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கிளைவ் வந்து வங்காளத்திலும் தக்காளத்திலும் வந்து ஒரு இரட்டை ஆட்சி முறையை வந்து இந்தியாவில் வந்து புகுத்தியவர். ராபர்ட் கிளைவ் வந்து சரியான ஆன்சரா சொல்லணும். ஹர்ஷன் பிரபு தான் வந்து வங்காளத்தை இரண்டாக பிரித்து இந்தியாவில் வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார். டல்ஹௌசி பிரபு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா ஒரு வாரிசு இழப்பு கொள்கையை தான் வந்து இந்தியாவில் இருந்து ஏற்படுத்தினார். ஹர்ஷன் பிரபு வங்காளத்தை பிரித்தாளும் கொள்கை கொண்டு வந்தவர் ஹர்ஷன் பிரபு. கரெக்டான ஆன்சர் ஹர்ஷன் பிரபு. இந்தியாவிலேயே வலிமைமிக்க கோட்டை என்று எதை கூறுகிறார்கள்? ஆப்ஷன் ஏ செங்கோட்டை, ஆப்ஷன் பி சிஞ்சி கோட்டை, ஆப்ஷன் சி ஆக்ரா கோட்டை, டி திண்டுக்கல் கோட்டைன்னு சொல்றாங்க. கரெக்டான ஆன்சர் செங்கோட்டை.
செங்கோட்டை தான் மிகப்பெரிய ஒரு கோட்டையாக கருதப்படுகிறது. ஷாஜஹான் காலத்தில் வந்து செங்கோட்டை, ஆக்ரா கோட்டை போன்ற கோட்டைகள் வந்து கட்டப்பட்டன. திண்டுக்கல் கோட்டை வந்து திப்பு சுல்தான் காலத்தில் வந்து திப்பு சுல்தான் கட்டப்பட்டதுதான் திண்டுக்கல் கோட்டை. மிகப்பெரிய கோட்டை, வடிவமைத்த கோட்டையாக வந்து இன்றளவும் காணப்படக்கூடியது செங்கோட்டை. நான் கரெக்டான ஆன்சர் வலிமைமிக்க கோட்டை என்று எடுத்துக்கொண்டால் செங்கோட்டை என்பதுதான் மிக சரியான ஆன்சர். கல்கத்தா நகரம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1564, ஆப்ஷன் பி 1690, ஆப்ஷன் சி 1610, டி 1647. கரெக்டான ஆன்சர் 1690 அப்படிங்கும்போது கல்கத்தா வந்து ஒரு வாணிபத்தலமாக வந்து அப்போ வந்து கடல் வழியாக ஆங்கிலேயர்கள் உள்ள வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதனால் வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பிறகுதான் இது வந்து கல்கத்தா நகரம் உருவாக்கப்பட்டுன்னு சொல்றாங்க. ஆங்கிலேய ஆட்சி 1600 வந்து ஒரு நேரடி ஆட்சியின் கீழ் வந்து ஆங்கிலேய ஆட்சி இந்தியாவில் வருவதற்கு ஒரு வித்திட்டது. கல்கத்தா வந்து ஆங்கிலேயர், ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள் போன்றவர்கள் வந்து இந்தியாவில் எளிதாக வாணிபம் செய்வதற்கு ஒரு பாலமாக அமைந்ததுதான் கல்கத்தா அப்படின்னு சொல்றாங்க. அதனால் 1690 கல்கத்தா நகரம் உருவாக்கப்பட்டது. டெல்லியிலிருந்து ஆட்சி செய்த கடைசி இந்து அரசர் யார்? ஆப்ஷன் ஏ பிருத்திவிராஜ் சௌஹான், பி ராணா பிரதாப், சி இரண்டாம் புலிகேசி, ஆப்ஷன் டி ஹர்ஷன் சொல்றாங்க. கரெக்டான ஆன்சர் பிருத்திவிராஜ் சௌஹான். டெல்லியிலிருந்து ஆட்சி செய்த கடைசி இந்து பேரரசர் சொல்றாங்க. இரண்டாம் புலிகேசி வந்து மிக சிறந்த ஒரு அரசர், அதனால அவரை சொல்ல முடியாது. ஹர்ஷடு வந்து குப்த பேரரசின் மிகச்சிறந்த அரசராக கருதப்பட்டார், அதனால் இவரையும் நம்ம சொல்ல முடியாது. கடைசி அரசராக ஹர்ஷரையும் கருத முடியாது, இரண்டாம் புலிகேசியும் கருத முடியாது. பிருத்திவிராஜ் என்பவர் சௌஹான் தான் வந்து கடைசியை அரசராக கருதப்படுகிறார். ஆந்திர மாநிலம் எப்போது